5, 4, 3, 2, 1, Q! அன்றாட காலையில் பார்த்தீங்கன்னாக்கா மணி ஒரு 9 இல்லைன்னா 10 மணி போல் எழுந்து அன்றாட காலை கடன்கள் எல்லாம் முடித்து பசியாரதுக்கான உணவுகள் எல்லாம் தயார் செஞ்சுட்டு அந்த அன்றைக்கி என்ன உடுப்பு போட போகிறனோ அந்த ட்ரெஸ் கோட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஸ்டூடியோவுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். ஏன்னாக்கா நம்மளோட செய்தி வந்து 7 மணிக்காக இருந்தாக்கா ஸ்டூடியோவில் வந்து மேக்ஸிமம் ஒரு ஏர்லியராக நம்ம இருக்கணும், ஒரு 7 to 8 hours. ஏன்னா ஒரு செய்தி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செய்தி தயாரித்து அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 7 to 8 hours வந்து டைம் பிடிக்கும். ஸோ அதனால் வந்து எப்போதும் எங்களோட மீடியாவில் என்ன அட்வைஸ் பண்ணுவாங்கனாக்கா ஒரு 7 to 8 hours வந்து ஸ்டூடியோவில் ஏர்லியராக வந்துருங்க. ஸோ உங்களுக்கு அது வந்து எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் கூடயும் கிளாஷ் ஆகாது அப்படின்ட்டு. இப்போ நேரம் பார்த்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய மணி 1 ஆக போகுது. இப்போ வந்து செய்தி தயாரிக்கக்கூடிய நேரமும் இதுதான். நார்மலாக எங்களுக்கு பார்த்தோம்னாக்கா 7 to 8 hours, அதாவது இந்த ஸ்கிரிப்டிங், செய்தி தயாரித்து, பிறகு வாய்ஸ் ஓவர் அப்படின்னு பல தரப்பட்ட வேலைகள் எல்லாம் எங்களுக்கு இருக்குது. இன்றைக்கி நீங்கள் என் கூட வந்து இந்த செய்திக்கு பின்னாடி என்ன மாதிரியான வேலைகள் எல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் ஸ்டுடியோ போயிட்ட பிறகு அதுக்கு அங்கிட்டு தான் அந்த டேவோட மிகப்பெரிய நாள் வந்து ஒரு சவால் மிக்க நாள் தொடங்கக்கூடிய ஒரு நாளாக அமையும். தயாரிப்பாளரும் துணை தயாரிப்பாளரும் வந்து என்ன மாதிரியான செய்திகள் எல்லாம் அன்றைக்கி வந்து ஒளிபரப்பு செய்யணும் செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து செய்திகள் எல்லாம் சூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து மொழிபெயர்ப்பு செய்வாங்க, அந்த செய்தியை வந்து தயாரிப்பாங்க. எந்த செய்தி எத்தனை மணிக்கு எத்தனாவது வினாடியில் போகணும், எத்தனாவது நொடியில் வந்து ஒளிபரப்பு செய்யணும் அப்படின்றதெல்லாம் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அந்த செய்தி எடுத்து வாய்ஸ் ஓவர் செய்யணும். இந்த வாய்ஸ் ஓவர் பார்த்தீங்கன்னாக்கா செய்தியில் படிக்கக்கூடிய அதே குரலோடையும் இந்த வாய்ஸ் ஓவர் வந்து அமைஞ்சிருக்கணும். அந்த ஆடியோவையும் அந்த ஸ்கிரிப்டையும் வந்து வீடியோ எடிட்டர் கொடுத்து அவங்க என்ன மாதிரியான கிளிப்ஸ்லாம் வேணும், என்ன மாதிரியான புகைப்படங்கள், என்ன மாதிரியான காணொலிகள் எல்லாம் வேணும் அப்படின்றத தேர்ந்தெடுத்து வீடியோவை மிக அழகாக வந்து எடிட் பண்ணி செய்திக்கு அனுப்புவாங்க. முக ஒப்பனைக்காக வந்து மேக்கப் ஸ்டுடியோக்கு வந்து போயாகணும். ஹெச்டி கேமராஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட முக ஒப்பனை வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுது. நம்ம மேக்கப் ஆர்டிஸ்ட் நம்ம ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரியான மேக்கப்லாம் பண்ணி நம்ம வார்ட்ரோப்லாம் செக் பண்ணி நம்மளை ஃபைனல் ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம ஸ்டுடியோக்குள்ளே மறுபடியும் வந்து ஸ்கிரிப்ட் எல்லாமே ஃபைனல் செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு 5, 4, 3, 2, 1 அப்படின்னு கியூ கொடுத்த கையோடையே செய்தி ஒளிபரப்ப ஆரம்பித்து தொடங்கும். வணக்கம் அனைத்தும் உங்களை பற்றியே. பர்ணாம தமிழ் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்திருப்பது நான் நேசன் செல்வராஜ். முக்கியமா செய்தி வாசிப்பு ஒரு மிக சுலபமான துறை அப்படின்னு நிறைய பேர் மக்கள் எல்லாம் நினைப்பாங்க. ஆனா உண்மையிலே சொல்ல போனாக்க இந்த செய்தித்துறை அப்படின்றது வந்து ஒரு சுலபமான வேலையே கிடையாது. ஏன்னு பார்த்தோம்னாக்கா இந்த 30 நிமிடம் இந்த செய்தி வந்து நேரடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்றதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் எங்களுக்குள்ளால் அடங்கியிருக்கு. முக்கியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய கியூ ப்ரொடியூசரும் தயாரிப்பாளர் அரங்க அமைப்பாளர் இவங்க எல்லாமே வந்து நமக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது பார்க்கணும், நேரத்தை கரெக்டாக பண்ணி எந்த கேமரா அப்படின்றத பார்த்து செய்தியை நுணுக்கமாக படித்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறது தான் ஒரு முக்கிய சிறந்த வேலை. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க சுலபமான வேலை அப்படின்ட்டு. யார் யாரெல்லாம் அதை சொல்கிறீங்களோ இந்த சேலஞ்சஸ் எப்படி இருக்குன்னு நீங்களே வந்து பாருங்க. நிறைய மனிதர்கள் இந்த பூமியில் சாதாரண மனிதர்களாக பிறந்து சாதாரண வாழ்க்கையை வாழ்கிறாங்க. பள்ளிப்பருவம், பிறகு கல்லூரி, ஒரு பட்டதாரிகளாக ஆகிட்ட பிறகு ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அந்த துறைக்கு வேலைக்கு போகிறாங்க. அந்த துறையில் அவங்களோட வாழ்க்கை எந்த மாதிரியான வகையில் மாற்றும், அவங்களோட வாழ்க்கையை எப்படி மேன்மேலும் உயர்த்தும் அப்படின்ற அந்த சிந்தனை இல்லாமல் ஒரு 5 ஆண்டுகளோ 10 ஆண்டுகளோ இல்லை குறைந்தது ஒரு 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் இந்த மாதிரி வேலை செய்து இறுதி வரையில் இவங்க வாழ்க்கைக்கு ஒருத்த அர்த்தம் இல்லாமலே வாழ்ந்து இறக்குறாங்க. இந்த வாழ்க்கைன்றது நம்ம ஒரு மனிதர்களாக பிறந்து ஒரு சாதாரண மனிதர்களாக வாழக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு மனிதராக பிறந்து ஒரு மனிதராக இறக்கக்கூடாது. நான் ஒரு சரித்திரம் படைத்த ஒரு சூப்பர் ஸ்டாராக சாவணும் அப்படின்றது தான் என்னோடய கனவு. அனைவராலும் மிகப்பெரிய கனவுகள் கண்டால் நிச்சயமாக இந்த கனவுகள் எல்லாம் மெய்ப்பித்து காண முடியும்.